என்ன விசாரம்னா, எல்லாரும் பார்க்கற போது ஒத்துக்கோ இந்த என்ன வழியே ராவணனுக்கு பற்றி ஏமாந்தது கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? நம்ம ஏன் அவன் மட்டும் இந்த உலகத்தை பார்க்கிற போது ராவணனுக்கு மட்டும் இந்த உலகம் இப்படி இருக்கே அப்படின்னு வந்து எண்ணம் தோன்றிட்டு, ஏன் எல்லாருக்கும் அது தோன்றல, எல்லாரும் தானே உலகத்தை பார்க்குறா அப்படின்னா, அதுக்கு வால்மீகி பதில் சொல்லியிருக்கா. அவன் எப்படி இருப்பானா, சீல விருத்தை வயோ விருத்தை ஞான விருத்தை சஞ்சனை கதையந்தவை நித்யம் அஸ்திர யோக்யாந்தரேஷ்வபி நச்சா அன்றத கதோத்வித்வானே விருத்தானாம் பிரதி பூஜக நஸ்ரேய சிரதோ வித்வானே ந விருத்த கதா ருச்சி. அயோத்தியா காண்டத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறார். அதில் சொல்கிற என்னன்னா, அவனுக்கு வந்து அந்த போர் பயிற்சிகள் எல்லாம் ஈடுபடுறான் இல்லையா, அந்த வசிஷ்டர் ஆசிரமத்தில் இருக்கிற போது அதுக்கு நடுவில் நடுவில் ஒரு விராமம் இருக்கும் இல்லையா, கேம்ப் கிடைக்கும். இப்போ மேட்ச் விளையாடுறோம், நம்ம பார்க்குறோம் டிவியில் கிரிக்கெட்டோ ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறோம், அது முடிஞ்சது ஒரு கோல் போட்டதோ அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறா, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படின்னு எல்லாம் பார்க்குறோமே இல்லையா. ஒருத்தர் அவுட் ஆகிட்டான்னாக்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறா, அடுத்தது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்குது, ஒரு ஓவர் முடிஞ்சதோ அடுத்த ஓவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கேப் இருக்குது. அந்த மாதிரி கேப்பு கிடைக்குமா ராமனுக்கு அந்த அஸ்திர பயிற்சிகள் சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிற போதும். அப்போ என்னாகுமா, அவன் ஒரு சும்மா அந்த அந்த நேரத்தை வீணடிக்க மாட்டானா, சீல விருத்தைகி பயோ விருத்தைகி ஞான விருத்தைகி சே சஜ்ஜனைகி சாதுக்களாக இருக்கிற இவாதோட உட்காந்து பேசுவானா. அவெல்லாம் அங்கே வந்திருப்பாளாம், வசிஷ்டர் ஆசிரமம் இல்லையா, அங்கே வந்திருப்பாளாம். அதனால்தான் சீல விருத்தைகி வயோ விருத்தைகி ஞான விருத்தைகி சே அவன் கதை என்ன அஸ்தவை நித்தியம் எப்போதும் அவன் இங்கே கொஞ்சம் கூட அவன் வந்து வெட்டி பொருள்தான் போக்குறதே இல்லையா, அவன் அதோடு போய் ஆலோசனை பண்ணுவானான். அது ஏன் அப்படின்னா, சீல விருத்தால்னாக்க நல்ல ஒழுக்கத்தில் சிறந்தவளாக இருக்கிற அவளை பார்த்தா தான் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா. அவளோடு வந்து நீங்கள் எப்படி எல்லாம் வாழ்க்கை நடத்துகிற ப்ராக்டிக்கல் அவளை பார்க்கணும் இல்லையா. அதனால தானே அதுக்கு ஆச்சாரம்னு பேர், மேலையா செய்வன கல் என்று ஆண்டால் சொல்லலையா. சீல விருத்தை பயோ விருத்தை வயசில் பெரியவாளுக்கு தான் அனுபவம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு நாட்டில் நம்ம பார்த்து ஒரு சம்பிரதாயம்னு வச்சுக்கோ, சம்பிரதாயம் சொல்கிறதுக்கே வயசான பார்த்துதான் தெரியும். ஒரு சுமங்கலி பிரார்த்தனைனா எப்படி கோலம் போடணும், புடவை எப்படி கொசு வைக்கிறோம்னு தெரியலன்னா ஆற்றுல பெரிய வேலைலாம் இல்லைன்னு அர்த்தம். அதனால இதெல்லாம் தேவையாக இருக்குல்ல, வயோ விருத்தை. அதுக்கப்புறம் ஞான விருத்தை, ஞானத்தில் பெரியவாளர்கள் பண்ணும்போ பேசி அவர்களோடு கலந்து உரையாடும் போது தான் ஞானத்தில் இவெல்லாம் இப்படி இந்த நிலையை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு அவ தங்களுடைய அனுபவங்களை சொல்லுவா. இதெல்லாம் தானே நமக்கு பாடம், ப்ராக்டிக்கல். ஆக என்ன சஜ்ஜனை, இத்தனை பேர் சாதுக்கள், அத்தனை சஜ்ஜனா சாஸ்திர விதிப்படி யார் நிற்கிறாளோ அவள் தான் சாதுக்கள்னு பேர். ஆக அவளோட பேசி பழகுவானாம். கதையன்னு அஸ்தவை நித்யம் அத்திர யோக்யாந்தரேஸ்வபி அஸ்திர பயிற்சிகள்லாம் பண்ணுற போது இடையில இடையில நேரம் கிடைக்கிறது அப்படி அவன் வந்து ஈடுபடுவானாம். சரி, அப்புறம் அது முடிச்சுட்டு வரானே, முடிச்சுட்டு வந்தப்புறம் ஏதானா ஆண்டவுடு கல்கி குமுதம் படிப்பானோன்னா டிவி பார்ப்பானோன்னா பார்க்க மாட்டான். அன்றைக்கே சொல்லியிருக்கேன், ஆனால் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. என்ன அன்று தக்கதா வித்கதோ வித்வானே பிரித்தானாம் பிரதி பூஜகா, இந்த அன்று தக்கதோ வித்வான் ஃபிக்ஷன் படிக்க மாட்டான் இல்லையா. நம்ம லைஃபே ஃபிக்ஷனாக எடுத்து ஃபிக்ஷன் படித்து வச்சு நீங்கள் கதை புஸ்தகங்கள் எடுத்துலாம் இதில் வந்து இந்த கதைகள் கட்டுரைகளையும் வருகின்ற அத்தனையும் உண்மையல்ல அப்படின்னு எல்லாம் போட்டு தான் அவன் அதை போடுறான். அதனால நச்சா அன்றத கதை, அன்றத கதானா ஃபிக்ஷன் அர்த்தம், ரித்தம்னா நச்சம், ஃபிக்ஷன்னா பொய்யே. அதனால நான் அன்றத கதா ஃபிக்ஷனே படிக்க மாட்டான். நாம் அவன் பிரித்தா நாம் பிரதி பூஜகா, யாராலும் பெரியவா இருந்தாக்க பெரியவாளோட உட்காந்து பேசி அவள் இடத்துலேருந்து விஷயங்களை தெரிவித்து கொள்ளுவானா. அஸ்ரேயசை ரதோஹோ வித்வான், ஸ்ரேயஸுக்கு மாறுபட்ட ரெண்டு மார்க்கம் இருக்கு இல்லையா, ஒன்று ஸ்ரேயோ மார்க்கம் ஒன்று பிரேயோ மார்க்கம். கட்டோபனிஷத்தை ஆரம்பிக்கிறதையே சொல்றது இந்த ஞான வசிஷ்டம்ங்கிறது ஸ்ரேயோ மார்க்கம். ஆகையினால எது நமக்கு அர்ஜுனன் கேட்டான் இல்லையா, எஸ்ரேயஸ்யாம் நிச்சிதம் குருவி தன்மைன்னு கேட்டானே. ஆகையினால எது உயர்ந்த ஞான உயர்வர உயர்நலன் கொடுப்பது எதுவோ அதுதான் உயர்ந்தது. அதுலேயே அவன் வந்து ஈடுபட்டு இருக்கிறதுனால அஸ்ரேய சீரதையோ வித்வானே, அவன் எல்லாம் தெரிந்தவனாக இருக்கிறதுனால ஸ்ரேயஸுக்கு மாறுபட்ட விஷயங்களில் அவன் ஒருபோதும் அதில் ஈடுபடுறதே இல்லையாம். நான் விருத்த கதா பிரசங்கா அன்றத கதான்னு சொல்லிட்டு திரும்ப வேறு சொல்கிறார். இது அயோத்தி ஜனங்கள் சொல்கிற வாக்கு, நான் விருத்த கதா பிரசங்கா
மிருதுகதான பம்பு அவாத்தில என்னாச்சு இவாத்தில என்னாச்சு அப்படின்னு தேவையில்லாத பம்பு பேசுறதுக்கே இந்த பம்புக்கே அவன் பேச மாட்டான். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் அவனால் இந்த உலகத்தை பார்க்குற போது இப்படி வந்து ஒரு ஞானத்தை அப்ளை பண்ண முடியுது என்பதற்காக எடுத்து சொல்கிறேன்.